என் அன்பு குழந்தையே, நீ என்னை எப்போதும் உன் நினைவில் வைத்திருக்கின்றாய். ஆகவே நானும் எப்போதும் உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதே சமயம் எது வந்தாலும் சாயி பாபா என்னை காப்பாற்றுவார் என்ற நிலைக்கு நீ வந்துவிட்டால் உன் வாழ்வில் வசந்த காலம் தொடங்கிவிடும். நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு கவலை வேண்டாம். என் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள் தங்கள் துயரத்திலும் திடமாக இருந்து காப்பாற்றிக் கொள்ள என்னிடம் சரணடைகின்றார்கள். சாய் பாபாவின் மீது எப்போது நாம் நம்பிக்கை இழக்கிறோம் என்றால் அவரின் உபதேசங்களை சரியான வகையில் கடைபிடிக்காமல் அசட்டையாக இருக்கும்போதுதான். அப்போது நாம் மந்தமாகி உற்சாகம் இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறோம். என் அன்பு குழந்தையே, பகலிலேயே உன் கண்கள் இருட்டை சந்திக்கின்றன, வெளிச்சத்திலேயே உன் கால்கள் இடறி விழுகின்றன. சந்தோஷத்தை உணர முடியாமல் மனம் எப்போதும் துக்கத்தில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறது. மொத்தத்தில் நீ இப்போது நீயாக இல்லை. இதுதான் இப்போதைய உன் நிலைமை. என் அன்பு குழந்தையே, நீ அவசரப்படாதே. என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் உனக்கு நம்பிக்கை வேண்டும். இப்போதுள்ள நிலைமை எல்லாம் உனக்கு எதிராக இருப்பது போல் தோன்றினாலும் கவலைப்படாதே. இது உலக இயல்பு. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவை உனக்கு சாதகமாக மாற்றித்தரப் போகிறேன். அஞ்ச வேண்டாம், தைரியமாக இருக்க வேண்டும். ஆகவே சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.